ஓப்போ F5, ஓப்போ சொல்கிற மாதிரி சொல்லணும்னா புது செல்ஃபி எக்ஸ்பர்ட் உங்களோட ரியல் வியூவை கேப்சர் பண்ணுறதுக்கு. யூனோ நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா, இல்லை டிவி பார்த்தீங்கன்னா, ஹெல் இவன் வீட்டை விட்டு வெளில போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேக்லைன்ஸை நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ மார்க்கெட்டிங் ஹைப்புக்கு அப்புறம் இந்த ஓப்போ F5 வாங்குறதுக்கு வர்த்தா? இந்த ரியல் யூ இந்த ஃபோனை வாங்கணுமா? வெல், இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4E Tech தமிழ். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரிவ்யூக்கு போகலாம். எப்போவுமே நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி பில்ட் அண்ட் டிசைனில் ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டில் டாப்பில் இப்போ வெறும் ஒரு கேமரா தான் வருது F3 இருக்கிறதுக்கு பதில். ஆனால் இது ஒரு 20 MP சென்சர். அதுக்கப்புறம் இயர்பீஸ் சென்சர்ஸ், இதுக்கு கீழே ஒரு 6-inch டிஸ்பிளே. இது ஒரு 18:9 டிஸ்பிளே. அதனால ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த காரணத்தினால ஓப்போவால் இங்கே கெப்பாசிட்டிவ் கீஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ஸோ கொடுக்க முடியல. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆனால் இந்த ஃபோனில் இருக்குது, ஃபேஸ் ஐடி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பின்னாடி இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. எப்போவுமே நம்ம பார்க்குற மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு மேலே ஒரு 13 MP கேமரா, F1.8 அப்பர்ச்சரோட ஒரு சிங்கிள் LED ஃப்ளாஷ், அப்புறம் ஓப்போ பிராண்டிங் இந்த பேக்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம திருப்பி அந்த டிஸ்பிளே பற்றி ஒரு நிமிஷம் பேசுவோம். ஸோ இது ஒரு IPS LCD டிஸ்பிளே, ரெசல்யூஷன் 2160x1080 pixels. ஸோ இதை காமனாக ஃபுல் HD ப்ளஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது. ரெகுலர் டே டு டே யூசேஜ் எல்லாத்துக்குமே நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது. VR கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம், கொஞ்சம் பிக்சல் டென்சிட்டி கம்மியாக இருக்கலாம் VR. பட் 400+ pixels per inch ரெகுலர் யூசேஜ்க்கு பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். வியூவிங் ஆங்கிள்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த பேனலில் எந்த டிஸ்கலரேஷனும் இல்லை. சைடில் டேரெக்டாக பார்க்காம சைடில் லைட்டாக திருப்பி பார்த்தாலாம். கலர் ரீப்ரொடக்ஷனும் நேச்சுரலாக இருக்குது, நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு, சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்த நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தா, இங்கே ஹெட்ஃபோன் ஜாக்கை ஓப்போ ரிமூவ் பண்ணல. இதுலேருந்து உள்ள அவுட்புட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே நெகட்டிவ்னு பார்த்தா, F5 இப்போ 2017 வர டாப் ட்ரெண்ட் 18:9 டிஸ்பிளே யூஸ் பண்ணுது. ஆனால் 2015 வர மைக்ரோ USB போர்ட்டும் யூஸ் பண்ணுது. ஏன் டைப் சி கொடுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 2017 கண்டிப்பாக டைப் சி கொடுத்துருக்கணுங்கிறது என் கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவே, திருப்பியும் நல்ல விஷயங்களை பற்றி பார்ப்போம். இங்கே ஒரு டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஓப்போ. ஸோ ரெண்டு சென்ஸ் ப்ளஸ் ஒரு மைக்ரோ எஸ்டி நீங்கள் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ரைட்டில் இருக்குது, இந்த ரைட்டில் தான் பவர் பட்டனும் இருக்குது. வால்யூம் பட்டன்ஸ் லெஃப்டில், டாப்பில் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் மட்டும். ஸோ இந்த ஓப்போ F5 7.5 mm திக்னஸ், வெயிட் 152 கிராம். சைஸ் கர்வாக இருந்ததுனால ஃபோன் கையில் யூஸ் பண்ணல ஒரு நல்ல ஸ்லிம் ஃபீலிங் கொடுக்குது. இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா தான் இருக்குது. ஸோ F5 F3 கம்பேர் பண்ணல, லென்த்து வித்து திக்னஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக அதிகம். ஆனால் F3 டிஸ்பிளேயோட இங்கே 6-inch பெரிய டிஸ்பிளே ஓப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் என்ன தான் ஓவரால் ஃபுட் பிரிண்ட் என்னதாக இருந்தாலும், இது சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்க்கு ஃப்ரெண்ட்லியான ஃபோன் கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருக்கிறதுனால கண்டிப்பாக மீடியா கன்சம்ஷனுக்கு நல்ல ஃபோன். மீடியா கன்சம்ஷன் பற்றி பேசையில் இங்கே ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, டவுன்வர்ட்ஸ் ப்ளே ஸ்பீக்கர். இது நல்லா லவுடாக தான் இருக்குது. ஆனால் அந்த இயர்பீஸையும் செகண்டரி ஸ்பீக்கராக டபுள் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். திருப்பி இயர்பீஸ் பற்றி பேசையில், செல்லில் ரிசப்ஷன் கால் குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே தான் இருந்துச்சு. ஜியோ வோல்டி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன்னு பார்க்கல, நிறையவே பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இங்கே சில நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஆனால் அதோட அதிகமாக பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இந்த 6GB ரெட் வேரியன்ட் பர்டிகுலராக ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து இதுலேருந்து நம்ம உள்ள என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே தான் திங்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஓப்போ F5 ஒரு மீடியா டெக் MT6763T ஹீலியோ P23 சிப் போட வருது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரண்டில் ஜம்ப் பண்ணுவோம். ஸோ அடுத்து நம்ம இப்போ ப்ரைசிங் பற்றி பார்ப்போம். 432 வேரியன்ட் F5 20,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 664 வேரியன்ட் F5 25,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த ப்ரைசிங்க்கு P23 சிப் திருப்பி ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஐ மீன், தப்பாக எடுத்துக்காதீங்க, P23 ஒரு நல்லா இல்லை சிப்பு நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். P23 ஒரு ஆக்டோகோர் சிப், 16 nm மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னால பில்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு செட் A53 கோர்ஸ் இருக்குது, ஒன்று 1.65 GHz, இன்னொன்று 2.3 GHz. தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 625 பெட்டரான சிப். ஆனால் தியரி, எஸ்பெஷலி மீடியா டெக்னு வரையில் எப்போவுமே ரியாலிட்டிக்கு மாறுறதில்லை. திருப்பியும் இந்த F5 அது ஆப்வியஸாக இருக்குது. ஏன்னா எஸ்பெஷலி இப்போ கேமிங்லாம் பார்க்கல,
இந்த மீடியா டெக் சிப்பால் ஸ்னாப் ட்ராகன் அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. கேம்ஸ் பிளேபிளாக இருக்குது, ஆனாலும் இப்போ கொஞ்சம் கிராஃபிக்லி இன்டென்சிவ் கேம்ஸ்லாம், இப்போ ஒரு ஸ்னாப் ட்ராகன் 625 எவ்வளோ ஸ்மூத்னஸ் நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த ஸ்மூத்னஸ் இங்கே இல்லை. கேமிங் போக ரெகுலர் டே டு டே டாஸ்க்ஸ்னு பார்க்கல ஓகே, இந்த கலர் ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் 7 நூகட் மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க, இது நல்லா தான் ஒர்க் பண்ணுது, ஆப்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது, ஆனால் சில சமயங்களில் ஒரு சின்ன லேக் இருக்குது, ஃப்ரேம்ஸ் இங்கே அங்கே ட்ராப் ஆகுது. ஓவரால் இது எக்ஸ்பீரியன்ஸை கெடுக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் டெஃபினட்டாக நோட்டிசபிளாக இருக்குது. 20,000 ரூபா மேலே ஒரு ஃபோனுக்கு பே பண்ணல, இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கறது கரெக்ட். ஸோ இதில் அந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கிறது ஒரு நெகட்டிவ்னு நான் சொல்லுவேன். யூனோ மேபி ஓப்போ இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ஸ்னாப் ட்ராகன் 625 இல்லைனா 630, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட R11 ஃபோனில் 660 யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு கீழே வர்றது தான் F5. ஸோ அந்த F5 ஒரு 630 இல்லை அட்லீஸ்ட் ஒரு 625 யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கலர் ஓஎஸ் அவங்களோட ஸ்னாப் ட்ராகன் 653 F3 ப்ளஸ்லையும் 660 R11லையும் ரொம்ப நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனிவே கலர் ஓஎஸ்னு பார்க்கல, அதுக்கு ஒரு நல்ல ஃபீச்சர் லிஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1+5T பார்த்த ஃபேஸ் அன்லாக் அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அது 1+5T எவ்வளோ நல்லா ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. கலர் ஓஎஸோட மோஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஓகே, ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனாலிட்டி கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு சம கடுப்பான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டோட டிஃபால்ட் குவிக் ஸ்விட்ச் ஃபீச்சர், அதாவது அந்த ரீசெண்ட் ஆப்ஸ் பட்டனை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போன ஆப்க்கும் இந்த ஆப்க்கும் மாற்றி மாற்றி ஜம்ப் ஆகிற ஃபீச்சர், அதே இங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஏன் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களோட சொந்த யூஐயில் இந்த மாதிரி ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர்ஸை கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்குங்கிறது என்னால் எனக்கு தெரில. ஏன் ஓப்போ இதை பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா திருப்பி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பர்ஃபார்மன்ஸில் சில இஷ்யூஸ் இருந்தாலும் பேட்டரி லைஃப்னு வரையில 3200 mAh பேட்டரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வெறும் 3200 ஸ்பெக் ஷீட்டில் பார்க்கல, அது பெருசாக தெரியாது, எஸ்பெஷலி ஆரஞ்ச் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த P23 சிப் கலர் ஓஎஸோட சேரையில் பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கு, எதிர்பார்த்ததோட ரொம்பவே பெட்டராக இருக்குது. இந்த ஃபோனை நான் 10 நாள் என்னோடய ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணேன். இந்த 10 நாள்லையும் என் யூசேஜ் லைட் யூசேஜாக இருந்தாலும் சரி, மாட்ரேட் யூசேஜாக இருந்தாலும் சரி, ஹெவி யூசேஜாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் கூட F5 நாள் முடிகிறதுக்குள்ளே நான் திருப்பி சார்ஜ் பண்ணுங்கிற அவசியம் வந்ததே இல்லை. ஆனால் எஸ் இங்கே ஒரு ஆனா இருக்குது, இது உள்ள மீடியா டெக் சிப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஓப்போவோட VOOC சார்ஜிங் இங்கே சப்போர்ட் கிடையாது. ஸோ ஓப்போ F5 மற்ற ஃபோன்ஸோட அட்லீஸ்ட் நம்ம எதிர்பார்க்குறதோட அதிகமான டைம் எடுத்துக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ சார்ஜிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை. ஸோ அதெல்லாம் விடுங்க, இப்போ ஓப்போ ஃபோன்ஸ்னாலே செல்ஃபி செல்ஃபி எக்ஸ்பர்ட் கேப்சர் த ரியல் யூ. ஸோ இது எப்படி அந்த செல்ஃபி கேமரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஓப்போ இங்கே ஹார்ட்வேர்னு பார்க்கல, ஒரு 1/2.8 inch 20MP சென்சர் F2.2 அப்பர்ச்சரோட கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸ்னு வரையில் இது நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது, நிறைய டீட்டெயில்ஸ் கேப்சர் பண்ணுது, ஸ்கின் டோன்ஸ் நல்லா இருக்குது, செல்ஃபீஸ் ஆட்டோ HDRஓட ஷூட் பண்ணல, நல்ல டைனாமிக் ரேஞ்ச் கொடுக்குது, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இதில் போர்ட்ரேட் மோட் எஃபெக்ட் கூட கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இது Pixel 2 கிடையாது, ஸோ அந்தளவு நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, பட் யூசபிளாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும், ஒரு ஃபேஸ்புக்கில் போடணும், இன்ஸ்டாகிராமில் போடணுன்னா இது பார்க்க நல்லா தான் இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் நீங்களே பாருங்கள், பர்ஃபெக்டாக இல்லை பட் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எஸ்பெஷலி ஒரு சிங்கிள் கேமரா வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு. இன்ஃபேக்ட் டியூவல் ரியர் கேமரா செட்டப் போட வர சில ஃபோன்ஸோடவே இது நல்லா தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, திருப்பியும் கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஓப்போ இங்கே வந்து AI யூஸ் பண்ணி ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை பெட்டராக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எனிவே பின்னாடி பார்த்தீங்கன்னா 16MP F1.8 கேமரா, இதுவும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது, டீட்டெயில்ஸ் ரொம்ப நல்லா கேப்சர் பண்ணுது. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன வெப்ஸ் அந்த லீஃப்க்கு மேலே இருக்கிறது நல்லாவே தெரியுது. டைனாமிக் ரேஞ்ச் ஓகே, HDR ஆஃப் ஆகிருக்கையில் ஆட்டோ HDR ஆன் பண்ணல, அது இன்னமும் பெட்டர் ஆகுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளான்ஸும் பிரைட்டாக இருக்குது, ஸ்கையும் ப்ளோ நோட் ஆகலை. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதுக்கு இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த F5 கேமராவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபோக்கஸிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, மேக்ரோ ஷாட்ஸ் கூட ஈஸியாக ஷூட் பண்ண முடிஞ்சது, சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸை ஷூட் பண்ணுறது கூட எந்த பிரச்சனையும் இல்லை. F1.8 அப்பர்ச்சர் இருக்கிறதுனால நல்ல ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கிடச்சிது, பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் ப்ளர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கலர்ஸ் மோஸ்ட்டாக நேச்சுரலாக இருந்துச்சு, சில சமயத்தில் லைட்டாக ஓவர் சேச்சுரேஷன் இருந்துச்சு பட் அது இமேஜை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. லோ லைட்டில் இமேஜஸ் எதிர்பார்த்த அளவு பிரைட்டாக இல்லை, கொஞ்சம் நாய்ஸும் இருந்துச்சு, ஆனால் ரொம்பவே ஷார்ப்பாக இருந்துச்சு, டீடைல் லெவல்ஸும் அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். இந்த இமேஜில் இருக்கிற இலைங்கள்லேருந்து இதில் உள்ள இந்த சின்ன கல்லுங்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஸோ F5 கேமராவில் உள்ள வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா வீடியோ, இந்த F5-ஆல் 1080p வீடியோ 30fps தான் ஷூட் பண்ண முடியும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டு, இது கம்மியாக இருக்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கூட நிறைய ஃபோன்ஸால் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ண முடியும், ஆனால் இதால் முடியாது. அதுக்கு திருப்பியும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மீடியா டெக் சிப். சரி 4K விடுங்க, 1080p ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா
அங்கேயும் குவாலிட்டி நல்லா இல்லை, டீட்டெயில்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, டைனாமிக் ரேஞ்ச் ஆவரேஜாக இருந்துச்சு. இந்த 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 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் ரொம்பவே டார்க்காக தெரியுது. அதோட இருக்கிறதுலே கடுப்பான விஷயம்னு பார்த்தா இந்த கேமரா கான்ஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் கான் பண்ணிச்சு. ஸோ வீடியோ ரெக்கார்டிங்னு வரையில் இது வர்த் கிடையாது கண்டிப்பாக. ஸோ அடுத்து கேமரா ஆப்பை பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ R11 வர கிட்டத்தட்ட அதே ஆப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு ஜூம் ஆப்ஷன் இருக்குது, பின்னாடி சிங்கிள் கேமரா செட்டப் தான். ஸோ இது வெறும் டிஜிட்டல் ஜூம் தான், R11 வர மாதிரி ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது. ஷட்டர் ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு மேனுவல் மோட் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மேனுவல் மோடை யூஸ் பண்ணி ஷட்டர் ஸ்பீட், ஃபோக்கஸ் இது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ரா கூட ரா இமேஜஸ் ஷூட் பண்ணுறது கூட இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ மேனுவல் மோட் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா, எங்கள் இங்கிலீஷ் சேனல் C4E Tech ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ பண்ணியிருக்கோம். அதே வீடியோவை தமிழ்லையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம இப்போ ப்ரைசிங் பற்றி பார்ப்போம். 432 வேரியன்ட் F5 20,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 664 வேரியன்ட் F5 25,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க ஒரு நல்ல ஃபோன், எக்ஸலண்ட் டிஸ்பிளே, கிரேட் கேமராஸ், செல்ஃபீஸ் நல்லாவே இருக்குது, பேட்டரி லைஃபும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இங்கே மெயின் நெகட்டிவ்னு பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்ட்ராகன் சிப்பில் இருக்கிற அளவு இந்த P23 சிப்பால் கொடுக்க முடியல, வீடியோ ரெக்கார்டிங் நல்லா இல்லை, ப்ளஸ் கேமிங் அதெல்லாமே கொஞ்சம் காம்ப்ரமைசஸ்ன்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்டென்சிவ் யூசர் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு பார்க்க ஒரு நல்ல ஃபோன் வேணும், பார்த்தா அந்த டிஸ்பிளே பெருசாக வேணும், நிறைய செல்ஃபீஸ் எடுப்பீங்க, கேமிங்லாம் பெருசாக கேம்ஸ் விளாட போகிறதில்ல உங்கள் ஃபோனில் அப்படின்னு சொல்லி இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஓவர்லுக் பண்ண ரெடியாக இருந்தீங்க, அப்பப்போ இங்கே யூஸ் பண்ணல ஒரு சில ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 432 வேரியன்ட் மேபி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் 5,000 ரூபா அதிகமாக கொடுத்து 664 வேரியன்ட் வாங்குறது கண்டிப்பாக வந்துட்டு வர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் இருக்கையில். எனிவே, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் காம்ப்ரமைஸ் வேணாம், ரியர் கேமராஸ் இதோட பெட்டரானது வேணும், செகண்டரி இன்ஃபேக்ட் ஒரு செகண்டரி கேமராவோட டெலிஃபோட்டோ லென்ஸும் வேணும், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இதெல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட பாதி ப்ரைஸ்க்கு ஷாமியோட Mi A1 அவைலபிளாக இருக்குது. எஸ், செல்ஃபீஸ்னு வரையில் அது ஒரு காம்ப்ரமைஸ் தான். எஸ், உங்களுக்கு அந்த 18:9 டிஸ்பிளே கிடைக்காது, பட் அந்த ப்ரைஸிங்க்கு அது ரொம்பவே ஒரு வர்த்தான ஃபோன், ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு 18:9 டிஸ்பிளே தான் வேணும், எனக்கு அந்த லாங் டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனர்லேருந்து ஒரு சில ஆஃபரிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் FF பற்றி என் கருத்துக்கள். நீங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்னதோட அக்ரி பண்ணுறீங்களா, இல்லை நான் எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா, அப்படி ஏதாவது நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். F5 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டைரக்ட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது F5 வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே, பாய்.